27 செவன் இன்ட்டு மைனஸ் ஒன் எழுதிக்கலாமா இப்போது இந்த மைனஸ் ஒன்னை நம்ம ஒரு போலார் ஃபார்முக்கு எழுதணும் இஸ் இட் கியூப் இஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி செவன் இன்ட்டு எப்போ மைனஸ் ஒன் வரும் காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பைன்னு எழுதிக்கலாமா பிகாஸ் காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பையோட வேல்யூ cos பை மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐ சைன் பை ஜீரோ இட் இஸ் மைனஸ் வருமா ஸோ மைனஸ் ஒன்னை இந்த போலார் ஃபார்ம் படி எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு z இஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி செவன் இன்ட்டு காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை த ஹோல் பவர் ஒன் பை த்ரீனு எழுதிக்கலாமா இங்கே பவர் த்ரீ ரைட் ஆன்ஸ் இருந்துச்சுன்னா ரெசி ப்ரோக்கராக வரும் நெக்ஸ்ட்டு நாம் டிமாரிஸ்தீரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பை இருக்குங்க நாம் என்ன பண்ணுவோம் ஆல்டர்னேட் ஃபார்மில் எழுதுவோம் ஸோ இஸ்அட் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி செவன் இன்ட்டு காஸ் டூ கே பை ப்ளஸ் பை ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை ப்ளஸ் பை த ஹோல் பவர் ஒன் பை த்ரீன்னு எழுதிக்கலாமா நம்ம இந்த டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை அல்டர்னேட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிடணும் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நம்ம டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு த பவர் ஒன் பை த்ரீயை டுவெண்ட்டி செவனுக்கு தனியாக ஒன் பவர் ஒன் பை த்ரீ நெக்ஸ்ட்டு காஸ் டூ கே பை ப்ளஸ் பை ப்ளஸ் ஐ சைன் டூ கே ப்ளஸ் பை பவர் ஒன் பை த்ரீ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் பவர் ஒன் பை த்ரீனா த்ரீ வருமா காஸ் டுவெண்ட்டி செவன் பவர் ஒன் பை த்ரீனா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் த்ரீ க்யூப் பவர் ஒன் பை த்ரீனு எழுதிக்கலாமா அந்த த்ரீ த்ரீ கேன்சல் ஆயிரும் இச்சஸ் ஈக்குவல் டு த்ரீ ஸோ டுவெண்ட்டி செவனோட க்யூப் ரூட் த்ரீ நெக்ஸ்ட்டு இப்போ டிமோரிஸ் தேர்தல் யூஸ் பண்ணோன்னா பவரில் இருக்க இண்டிஜர் தீட்டாவோட மல்டிபிள் ஆகும் ஸோ காசு டூ கே பை ப்ளஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் டூ கே ப்ளஸ் பை ப்ளஸ் பை பை த்ரீ தான் இசட்டோட ஃபார்ம் இசட்டோட ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு தான் ரூட் கண்டுபிடிக்கணும் சால்வ் தானே கொடுத்துருக்காங்க இதில் எத்தனை ரூட் வரும் த்ரீ ரூட்ஸ் வேணும் க்யூப் ரூட்ஸ் தானே க்யூப் இருக்கிறதுனால க்யூப் ரூட்ஸ் ஸோ இசட் இஸ் கேஸ் ஈக்குவல் டு ஜீரோ கே இஸ் ஈக்குவல் டு ஒன் கே இஸ் ஈக்குவல் டு டூ மூணு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் இஃப் கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா இசட் என்னவாக இருக்கும் இசட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு காஸ் கேக்கு ஜீரோ சப்ஸ்க்ரைப் பண்ணோம்னா இது ஃபை பை த்ரீன்னா ஆயிடுமா ஸோ காசு பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் பை பை த்ரீ ஃபஸ்ட்டு காசு ஃபைவ் பை த்ரீனா என்னது சிக்ஸ்டி டிகிரி காசு சிக்ஸ்டி டிகிரியோட வேல்யூ ஒன் பை டூ ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு ஒன் பை டூ ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை சிக்ஸ் சைன் சிக்ஸ்டி தேர்ட்டி டிகிரியோட வேல்யூ சரி பை பை த்ரீ தான் வரும் சைன் பை பை த்ரீ கா பை பை த்ரீனா சிக்ஸ்டி டிகிரி காஸ் சிக்ஸ்டி டிகிரியோட வேல்யூ ஒன் பை டூ சைன் சிக்ஸ்டி டிகிரியோட வேல்யூ ரூட் த்ரீ பை டூ இதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் ரூட் இஃப் கே இஸ் ஈக்குவல் டூ ஒன் கேயோட வேல்யூ ஒன் அப்படின்னா இஸ் இட் இஸ் ஈக்வல் என்ன வரும் த்ரீ இன்ட்டு காஸ் கேக் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணால் இது டூ பை தானே டூ பை ப்ளஸ் பை த்ரீ பை ஸோ த்ரீ பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் த்ரீ பை பை த்ரீ வரும் ஸோ இந்த த்ரீ த்ரீ கேன்சல் பண்ணிக்கலாம் அங்கேயும் த்ரீ த்ரீ கேன்சல் பண்ணிக்கலாம் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் த்ரீ இன்ட்டு காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை நமக்கு தெரியும் காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பையோட வேல்யூ காஸ் பையோட வேல்யூ மைனஸ் ஒன் சைன் பையோட வேல்யூ ஜீரோ ஸோ இங்கே மைனஸ் ஒன் மட்டும்தான் வரும் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ எதாவது செகண்ட் ரூட் தேர்ட் ஒன் இஃப் கே இஸ் ஈக்குவல் டூ இஃப் கே இஸ் ஈக்குவல் டு டூவாக இருந்துச்சுன்னா இசட்டோடய வேல்யூ என்னென்னு பாருங்கள் இசிட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ டைம்ஸ் ஆஃப் காஸ் கேக்குப்பெல்லாம் டூ சப்ஸ்ட்ரூட் பண்ணால் என்ன வரும் ஃபோர் பை ப்ளஸ் பை ஃபைவ் ஃபை பை த்ரீ ஸோ காஸ் ஃபைவ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை பை த்ரீ விச் ஈக்குவல் டு த்ரீ காஸ் ஃபைவ் பை பை த்ரீயாக எப்படி நம்ம இதை எப்படி நம்ம சிம்பிஃபை பண்ணிக்கலாம் ஃபைவ் பை பை த்ரீ வரணும் எல்சிஎம் எடுத்தால் ஃபைவ் பை பை த்ரீ வரணும் ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பை ப்ளஸ் டூ பை பை த்ரீனு எழுதிக்கலாமா பை ப்ளஸ் டூ பை பை த்ரீ பாருங்கள் த்ரீ பை ப்ளஸ் டூ பை ஃபை பையா ஃபை ப்ளஸ் டூ ஃபை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் டூ பை பை த்ரீ ஸோ என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு காஸ் பை ப்ளஸ் அப்படின்னாலே இதுதான் பை ஸோ பை ப்ளஸ் இது ஆண்டி ஆண்டிக்ளாக்வைஸ் டேரக்ஷனில் போகிறதுனால பை ப்ளஸ்னால் தேர்ட் குவார்டர் தான் வரும் தேர்ட் குவார்டர் தேர்ட் குவார்ட்ரனில் ஏஎஸ்டிசி டேனும் அதோட ரெசிப்ரோக்கல் கார்ட்டும் தான் பாசிட்டிவ் ஸோ சைனும் நெகட்டிவ்ல தான் இருக்கும் காஸ்ட் காசு தான் இருக்கும் ஸோ மைனஸ் காஸ் டூ பை பை த்ரீ மைனஸ் ஐ சைன் டூ பை பை த்ரீ விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ டைம்ஸ் ஆஃப் மைனஸ் காஸ் டூ பை பை த்ரீ வேல்யூவும் நம்மளுக்கு டேபிளில் கிடையாது ஸோ இதையும் நம்ம சிம்பிள்ஃபை பண்ணாமா சிம்பிள்ஃபை பண்ணிணா எப்படி எழுதலாம் பை மைனஸ் பை பை த்ரீன்னு எழுதலாமா த்ரீ பை மைனஸ் பை டூ பை பை த்ரீ வந்துடுமா மைனஸ் ஐ சைன் டூ பை பை த்ரீ நான் எப்படி எழுதியிருக்கேன் பை மைனஸ் பை 3 த்ரீனு எழுதுறேன் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் which is equal to 3 இன்ட்டு மைனஸ் ஆஃப் cos பை மைனஸ் இதுதான் pi பை பை மைனஸ்னு வரும்போது செகண்ட் quadrant வரும் செகண்ட் quadrantல sin பாசிட்டிவ் தான் cos நெகட்டிவ் ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்கு இப்போது ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிருமா பாசிட்டிவ் cos பை பை த்ரீ மைனஸ் சைன் வந்து பை மைனஸ்ன்னு வரும்போது செகண்ட் குவார்ட்டரில் சைன் பாசிட்டிவ் தான் ஸோ ஆல்ரெடி இருக்க நெகட்டிவ் அப்படி இருக்கும் மைனஸ் சைன் பை பை த்ரீ காஸ் பை பை த்ரீனா காஸ் சிக்ஸ்டி டிகிரி த்ரீ காஸ் சிக்ஸ்டி டிகிரியோட வேல்யூ இங்கே பாசிட்டிவ் டேம் சைன் வந்துடும் காஸ் சிக்ஸ்டி டிகிரியோட வேல்யூ ஒன் பை டூ மைனஸ் ஐ சைன் சிக்ஸ்டி டிகிரி வேல்யூ ரூட் த்ரீ பை டூ ஸோ அப்போ த்ரீ வேல்யூஸும் கிடச்சிச்சா ஃபஸ்ட் ரூட் இசட் க்யூப் கொடுத்துருக்கனால த்ரீ ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ரூட் is equal to ஜீரோ போடும்போது த்ரீ இன்ட்டு ஒன் பை டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ செகண்ட் ரூட் மைனஸ் த்ரீ தேர்ட் ரூட் த்ரீ இன்ட்டு ஒன் பை டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ இந்த மூணு தான் இந்த ஈக்வேஷனோட சொல்யூஷன்ஸ்